வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், வரிசையாக நமக்கு பண்டிகைக்காக குறைச்சல். இப்போ வந்து தை அமாவாசை வருது, 21ஆம் தேதி ஜனவரி 2023, 21/1/2023 சனிக்கிழமை அன்னைக்கு தை அமாவாசை. அதுக்கு உண்டான ஃபுல் எலாபரேட் இலை சாப்பாடு இதிலான ஒரு முக்கியமான ஒரு மேட்டர், அதாவது ஒரு சின்ன தகவல் ஒன்று இருக்குது. நான் உங்களுக்கு அதை பன்னெண்டே சொல்கிறேன். அந்த தகவல் வந்து எனக்கு ஒரு என்ன ஏதோ ஒரு வாட்ஸ்அப் குரூப்லேருந்தோ இல்லை ஏதோ ஒரு இதுலேருந்தோ எனக்கு கிடச்சிது. எல்லாருக்கும் அது உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இன்றைக்கி இந்த எலாபரேட் இதில் ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா, கோதுமை ரவையை வச்சு நாட்டு சர்க்கரையை போட்டு கேசரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விடுறேன். முதல்ல நெய் மெல்ட் ஆனதும் முந்திரி பருப்பு திராட்சை பழத்தை வறுத்து எடுத்துடலாம். ஸோ இன்னியோட சமையல் என்னன்னு கேட்டேன்னா, இந்த கோதுமை ரவை கேசரி நாட்டு சர்க்கரை போட்டு கேசரி பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு தயிர் பச்சடி வழக்கம் போல் உங்கள் சௌகரியம் போல் நீங்கள் என்ன வேணுமோ பண்ணிக்கோங்க. பட் வாழைக்காய் வந்து டீப் ரோஸ்ட் கறி. அதுக்கப்புறம் வந்து வெள்ளரிக்காய் வந்து கூட்டு பண்ண போகிறேன். அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கூட்டு. அதுக்கப்புறம் வந்து தேங்காய் வறுத்தரைச்ச குழம்பு அப்படின்னு ஒன்று உண்டு. அது கிட்டத்தட்ட சாம்பார் மாதிரி இருக்கும், ஆனால் பருப்பு எல்லாம் வேக வச்சு போட வேண்டாம். வறுத்தரைச்சதுலேயே அது குழம்பு திக்காயிடும். அது பார்க்காயை வச்சு நம்ம பண்ண போகிறோம். அது மாதிரி ஒரு 4-5 ஐட்டம் இருக்குது. எல்லாருக்கும் நிச்சயமாக அது டிஃப்ரெண்ட்டான ஒரு இதுவாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணலாம். இதில் இருக்கிற இந்த முக்கியமான தகவலையும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அந்த டிஷ் பண்ணுறதே அந்த தகவலை சொல்கிறேன். ஸோ ஒரு கப் கோதுமை ரவை இதை நல்லா வறுத்துக்கலாம். அது என்னன்னு சொல்லி சொன்னால் ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. வாழைக்காய் வந்து நம்ம அமாவாசைனா வந்து கண்டிப்பாக வாழைக்காய் யூஸ் பண்ணுறோம், யூஸ் பண்ணணும். அதில் வந்து ஒரு 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 தம்பதிக்கு வந்து ஒரு சந்தேகம் வந்து தான், வாழைக்காய் வந்து அமாவாசையில் யூஸ் பண்ணுறோம் ஆனால் துவாதசி அன்னைக்கு வாழைக்காய் சமைக்கக்கூடாதுன்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லிவிட்டு அவளுக்கு டவுட் வந்ததும் மகாபெரிவாள்கிட்ட போயிருந்தாலாம். மகாபெரிவாள்கிட்ட அவள் இந்த டவுட்டை கேட்டாலாம், அது கேட்குறியா அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் சொன்னாலாம், ஒரு நிமிஷம் இதை கப்பால் ஒரு கப் இது எடுத்துணும், இதால் 3 கப் தண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கொதிக்க விட்டுடலாம், மூடி போட்டுடலாம். நல்லா வேகும். அப்போ தான் மகாபெரிவா சொன்னாலாம் வந்து வாழை அப்படிங்கிறது வாழையடியாக வாழை, அதாவது நம்மத்தில் இப்போ ஒரு விசேஷம் அதுனாலே கூட நம்ம வாழைமரம் எல்லாம் கட்டுறோம், வாழைப்பழம் வாழைக்காய் எல்லாமே வாழையடியை வாழையாக வர அது தான். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி பித்ருக்கர்மாலாம் பண்ணுறச்சு இதோட பலன் வந்து வாழையடி வாழையாக பின்னாடி வர சந்ததியர்களுக்கெல்லாம் போய் சேரணும் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இந்த அமாவாசை அன்னைக்கு பித்ருக்காரியத்துலேயும் அமாவாசை அன்னைக்கும் வாழைக்காவை நம்ம சமைச்சு பித்ருக்களுக்கு சமர்ப்பித்து காக்காவுக்கு சாதம் வச்சு அப்படி நம்ம அதை யூஸ் பண்ணி பண்ணுறோம். ஆனால் இதுவே துவாதசி அன்னைக்கு ஏன் வாழைக்காய் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அது சொன்னோன்னா, அன்றைக்கி வந்து அவளுக்கு வந்து என்ன இதுன்னா, என்னுடைய இந்த ஜென்மாவோட கர்மா இங்கேயோடு முடியணும், இதுக்கப்புறமா உன்னுடைய பாதார விந்தமே சரணாகதின்னு அடையணும் பகவானே அப்படின்னு சொல்லிட்டு ஏகாதசி விரதம் இருந்து துவாதசி அன்னைக்கு பாரணை பண்ணுறதுல வாழைக்காய் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு. ஏன்னா வாழைக்காய் அந்த இந்த அதாவது நம்ம இந்த ஜென்மாவில் பண்ணுற கர்மாலாம் நமக்கு இதோடு முடிஞ்சு பகவானோட பாதார விந்தம் தான் நமக்கு நிரந்தரமாக வேணுன்றது ஒரு எவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை எவ்வளோ அழகாக எவ்வளோ சிம்பிளாக நமக்குன்னு சொல்லியிருக்கா பாருங்க. இதனால் வரைக்கும் நானும் நினச்சிட்டு இருந்தேன் சயின்டிஃபிக் ரீசனாக சொல்லணும்னு சொல்லி சொன்னால்,
அசிடிட்டி ஃபார்ம் ஆகும். அதனால் நம்ம வந்து வாழைக்காய் சாப்பிட்றதில்லை அந்த நாளில். பிகாஸ் வாழைக்காய் யூஸ் பண்ணினோன்னா நம்ம அதில் வந்து புளி ஜலம் விட்டு வேக விடுவோம், ஆர் மேரினேட் பண்ணி அதை இது பண்ணுவோம். ஸோ புளி செய்யக்கூடாதுங்கிறதுனால நம்ம அது யூஸ் பண்ணலன்னு நான் நினச்சிருந்தேன். சமீபத்தில் தான் அதுக்கு இப்படி ஒரு அர்த்தமும் இருக்குது அப்படின்றது பெரியவாரோட உபன்யாசத்துலேருந்து எனக்கு தெரிய வந்தது. ஸோ இந்த விஷயத்தை உங்கள் எல்லாரோடையும் பகிர்ந்துண்டா, உங்கள் எல்லாருக்கும் அது உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அமாவாசை அன்றைக்கி கண்டிப்பாக வாழைக்காய் யூஸ் பண்ணணும். துவாதசி அன்றைக்கி வாழைக்காய் யூஸ் பண்ணவே வேண்டாம். அதுதான் அவளுடைய ஒரு இது. ஸோ கண்டிப்பாக அர்த்தத்து பார்க்கலாம். நம்ம இது கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இதை மூடி போட்டுடுறேன். இன்ட்ரெஸ்டிங்கான சமாச்சாரம் இல்லையா அது? நம்ம யாருமே அந்த மாதிரி யோசிச்சே இருக்க மாட்டோம் பெரியவா சொன்ன அந்த பதில். ஸோ அவெல்லாம் பெரிய மகான், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவா. நம்மளாம் அதை பற்றி கேட்கறதுக்கும் அதை பற்றி சொல்கிறதுக்குமே நமக்கு அருகதை இருக்கான்றதை பார்க்கணும். அவள் வாழ்ந்த காலத்தில் நம்மளும் இருந்திருக்கோமே அப்படின்னு நினைக்கிறதே ஒரு பெரிய சமாச்சாரம் நிஜமாக. ஸோ நிச்சயமாக குருநாதரோட கருணை நமக்கு எல்லாருக்கும் எப்பயும் கிடைக்கணும். அதுதான் பிரார்த்தனை. இந்த அமாவாசை சமையல இதோடு ஆரம்பிக்கிறேன். ஜம்முன்னு ஸ்வீட்டு அண்ட் பெரியவாளோட கதை, இது ரெண்டுத்தோடையும் ஆரம்பிச்சிருக்கேன். இது ஜோராக வரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பார்க்கலாம் எல்லோரும். இயற்கையாக இருக்குது, அடுப்பு சின்னதாகவே இருக்கட்டும், ரெண்டு இது பிடிச்சிடும். அப்படியே இந்த ஸ்டேஜில் இந்த கப்பில் ஒரு கப் எடுத்தோன்னா 1.5 கப் 1.5 கப்பு கிட்டே போட்டுக்கோங்க. 1:1 போட்டுக்கிறேன்னாலும் ஓகே, பட் அது வந்து 1:1 போட்டேன்னா ஸ்வீட் அப்படின்னு இருக்கும். ஆனால் 1:1 போட்டேன்னா நல்லா ஸ்வீட்டாக தெரியும். அதாவது கோதுமை ரவை நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நீங்கள் இல்லை நீங்கள் சுகர் போட்டு பண்ணிக்கிறேன்னாலும் உங்களுடைய சௌகரியம். ஆட்டு சக்கரை போடுறேனாலும் சுகர் போடுறேனாலும் கோதுமை ரவை நல்லா வெந்திருக்கணும். ஃபியூ மினிட்ஸ் கொதிச்சு கெட்டியாட்டும் பார்க்க. இன்னும் 1 டேபிள்ஸ்பூன் நெய் விடலாம். இல்லை அந்த ரவா கேசரி மாதிரி இதுக்கு அவ்வளோ வேணும்னு அவசியம் கிடையாது. பாம்பே ரவா கேசரிக்கு தான் நிறைய விடுபடியாக இருக்கும். கோதுமை ரவா வந்து உங்களுக்கு நல்லா ஒரு 2 டேபிள்ஸ்பூன் 2 ஸ்பூன் விட்டேன்னாலே நல்லா இதாக சுருண்டுன்னு வந்துடும். அது நல்லா வேக வைக்கிறதுல தான் இருக்குது. ஸோ ஜோராக ரெடி ஆகிட்டு திராட்சை பழமும் நட்ஸும் வறுத்து வச்சோலே அதை எடுத்து போட்டு அடுப்பை கணச்சிடுறேன். ஒரு சின்ன பிஞ்ச் பச்சைக்கல் போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அடுப்பை அணைச்சிட்டு பச்சைக்கல் புறம் போட்டேன்னா தான் நல்லாயிருக்கும். அதுவும் கம்மியாக போட்டுக்கோங்க, ரொம்ப போடணும்னு அவசியம் இல்லை. ஒரு சின்ன பிஞ்ச் தான் போட்டேன். ஜோராக ரெடி ஆகிருக்கு, தெரியுதா? ஓகே, சாமி நைவேத்தியத்துக்கு ஃபஸ்ட்டு இது ரெடி ஆகிடுது. அடுத்தது பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா ஸ்வீட் பச்சடி. அதுவும் ஸ்வீட் பச்சடி வந்து ஃப்ரூட் பச்சடி பண்ண போகிறோம். என்னெல்லாம் ஃப்ரூட்ஸ் வச்சுருக்கேன்னு கேட்டேன்னா வாழைப்பழம், மாதுளம்பழம், ஆப்பிள், கிரேப்ஸ், பைனாப்பிள், இதை 5 பழம் வச்சுருக்கேன். இதுக்கு வந்து 1 கப்பு நாட்டு சக்கரை எடுத்துட்டுருக்கேன். 1/4 கப்பு தண்ணி விட்டுக்கலாம். அதில் இது நல்லா கரைஞ்சி கொதிக்கட்டும். கொஞ்சம் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இசுக்குன்னு வர அந்த பதம் வந்துடுற வரைக்கும் கொதிக்கட்டும். அப்போ தான் அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் போடுறது இது மிக்ஸ் ஆகி நல்லாயிருக்கும். இல்லைன்னா இது வந்து என்ன ஆகும்னா இது பாட்டுக்கு தண்ணியாக இருக்கும், ஃப்ரூட்ஸோடலாம் மிக்ஸ் ஆகாது. நீங்கள் இலையில் வைக்கிறதே இது தண்ணியாட்டும் ஓடும் அப்படியே. அதனால் இது கொஞ்சம் பாகு மாதிரி கெட்டியாக கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்ட்ரிங் பதம்ன்ற அளவுக்கு வரட்டுமே. வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரூட்ஸை போட்டு மிக்ஸ் பண்ணீங்கன்னா கரெக்டாக அழகாக ஸ்வீட் பச்சடி அப்படியே நிற்கும். சுகர் போட்டால் மட்டும்தான் இது நல்லாயிருக்குன்றதில் நாட்டு சக்கரை இல்லை வெல்லம் நீங்கள் எதில் வேணால் போட்டாலும் பண்ணலாம். இது கொஞ்சம் கொதிக்கட்டும் பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாக எடுத்து இது கொதிக்கிறதும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் அணைச்சிடலாம். இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு 1/2 ஸ்ட்ரிங் வந்து உடையிறது தெரியறது அவங்களுக்கு. இந்த லெவலில் இருக்கட்டும். சுகராக இருந்தாலும் இப்படி இருக்கட்டும். சுகராக இருந்ததுன்னா நீங்கள் இன்னும் ஒன்றே ஒன்று பண்ணுங்க, இதில் ஒரு 1/2 மூடி எலுமிச்சம்பழம் புழிஞ்சிக்கோங்க. ஏன்னா அது கிறிஸ்டலைஸ் ஆகிடும் ஆறுனப்புறமா. இது அப்படி ஆகாது அவ்வளோ தூரம், இது இப்படி இருக்கலாம். ஸோ இதில் வந்து
பழத்தெல்லாம் ஆட் பண்ணிடலாம். நல்ல சூடான இதுலேயே போட்டுருங்கோ. ஒரு கால் சில பேருக்கு அந்த ராவாக இருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஒத்துக்காதுங்கிற வழக்கு, இதில் போட்டால் கொஞ்சம் அது வெந்த மாதிரி ஆகும். இதில் ஒரு கால் ஸ்பூன் ஏலக்காய் பொடி. ஒன்றுமே இல்லை, இது பின்னாடியே நீங்கள் தைப்பூசத்துக்கு வேணாலும் இது மாதிரியே பண்ணி, ஆனால் வெல்லத்தை வந்து நல்லா கெட்டியாக இதோடையே போட்டு கலந்துட வேண்டியதான். நீங்கள் தைப்பூசத்துக்கு வேணும்னாலும் பஞ்சாமிரதமாக இதை இது மாதிரியே பண்ணிக்கலாம். முன்னாடி நம்மளோட வீடியோவில் பஞ்சாமிரதம் பண்ணுறதும் இருக்குது. ஜஸ்ட் ஒரு சின்ன பிஞ்ச் நெய் போட்டிருக்கேன், அவ்வளோதான். இது ஆப்ஷனல், வேண்டாங்கிறவா போடாதீங்க. ஏலக்காய் பொடி போட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி, இப்போது இந்த தண்ணி தெரியறதா உங்களுக்கு பரமாறத்தையே பார்த்தேன்னா இது ஆறி நல்லா கெட்டியாயிடும். ஸோ இது கரெக்டாக இருக்கும் இந்த அளவு. இந்த ஒரு ஹாஃப் ஸ்ட்ரிங் பதம் வரணும், அவ்வளோதான். அதேமாரி வறுத்து வச்ச இந்த நட்ஸ் எல்லாமும் இதில் ஆட் பண்ணுறீங்களா பண்ணலாம் நீங்கள். ஸோ ரெடி ஆகிடுத்து ஸ்வீட் பச்சடி, அடுத்த ஐட்டம் பார்க்கலாம். ஸோ இப்போது நம்ம தெளிவாக சொன்ன இந்த வாழைக்காய் இந்த அமாவாசைக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாழைக்காய் கறி பொடி மாசாக பண்ணிக்கிறேன்னா பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் பொடி பண்ணி கொத்தமல்லி வர கடலைப்பருப்பு மிளகா வத்தல் பெருங்காய் அது அது எல்லாத்தையும் வறுத்துட்டு பொடி பண்ணி அது போட்டு தேங்காய் மேலே போட்டு பண்ணுறேன்னாலும் பண்ணிக்கலாம், இல்லை டீப் ரோஸ்ட் பண்ணிக்கிறேன்னாலும் பண்ணிக்கலாம், வாழைக்காய் கூட்டாக பண்ணிக்கிறேன்னாலும் பண்ணிக்கலாம். எல்லாமே நம்மளோட வீடியோவில் முன்னாடி பண்ணி கொடுத்துருக்கேன், நீங்கள் எது வேணுமோ பார்த்து பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம வந்து டீப் ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். இது சின்ன நெல்லிக்காய் சைஸ்க்கு புளி எடுத்து கெட்டியாக கரைச்சிருக்கேன். இதை முதல்ல இதில் விட்டுடலாம். ஏன்னா வாழைக்காயில் வந்து ஒரு கடுப்பு இருக்கும், அதை எடுக்கிறதுக்கோசரம் தான் புளி விடுறது. ஹாஃப் டீஸ்பூன் உப்பு போடுறேன், ஒரு குவார்ட்டர் டீஸ்பூன் மஞ்சள் பொடி. இது நல்லா மேரினேட் பண்ண மாதிரி முதல்ல மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதெல்லாம் கூட சொல்லித்தரணுமா அப்படின்னு சொல்லி கேட்பேன் நிறைய பேர். என்ன இந்த வயசில் இருக்கிறவாள்லாம் பண்ணின்ற பேர் இல்லைன்னு நான் சொல்லலை. யாருக்கான தெரியாதவா இதை பார்த்து பண்ண போகிறா அப்படின்னா அவளுக்கு இருக்கட்டுமே தான் வாழைக்காய் கறி பண்ணுறேன். அதர்வைஸ் என் வயசில் இருக்கிறவா எல்லோரும் திட்டாதீங்க என்ன ப்ளீஸ். இது கொஞ்ச நாள் மேரினேட் ஆகிருக்கட்டும். நான் எடுத்துகிட்டு இருக்கிறது வந்து ரெண்டு வாழைக்காய், மீடியம் சைஸில் இருக்கிற ரெண்டு வாழைக்காய் எடுத்துகிட்டுருக்கேன். அதாவது இது வந்து நார்மல் குக்கிங் ஆயில் ஆர் கடலெண்ணெய் இதில் எது வேணாலும் பண்ணலாம். இந்த வேக வெட்டு கொட்டி எடுத்து பண்ணுறேன்னு பார்த்தீங்களா, அந்த வாழைக்காயை வந்து தேங்காய் நெல்லை பண்ணினேன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி பொடி மாசும் நீங்கள் வந்து தேங்காய் நெல்லை பண்ணினேன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி டீப் ரோஸ்ட் பண்ண போகிற கறி அப்படி சொல்லி சொன்னால் அது நீங்கள் வந்து நார்மல் குக்கிங் ஆயில் ஆர் கடலெண்ணெயில் பண்ணிக்கோங்க. நாலு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன், ஒரு கால் ஸ்பூன் கடுகு போடுறேன், ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன், கருவேப்பிலை, பெருங்காயம் என்ன வெந்தாச்சு இப்படி நல்லா புழிஞ்சிட்டு இதில் போட்டுருவேன். இது மேரினேட் ஆகி அட்லீஸ்ட் ஒரு 5 to 10 minutes இருக்கட்டும். இது வந்து சாம்பார் பொடி ஆற்றில் பண்ணது, ஒரு 1.5 spoon போட்டிருக்கேன். ஸோ இது அப்படியே ரோஸ்ட் ஆகட்டும். இது வந்து ஈஸியாக நீங்கள் இதை ஒரு பக்கம் போட்டுட்டு இன்னொரு பக்கம் பாக்கி சமையல்லாம் பண்ணிட்டு இருந்தேன்னா இது ஒரு 25 minutes ரோஸ்ட் ஆகிடும் நல்லா. ஸோ இந்த நாளில் நிறைய குழந்தைகளுக்கு ரோஸ்ட் பண்ண கறிகாய் தானே பிடிக்கிறது. நம்ம சாப்பிட்றதோட அவளுக்கு எல்லாமே மெயினாக பார்க்க வேண்டியதாக இருக்குது இல்லையா. இதெல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகிடுது, நேர்த்தா. ஸோ வாழைக்காய் ரோஸ்ட்டும் ரெடி ஆகிடுது. அடுத்தது நம்ம அந்த கூட்டு பார்க்கலாம். ஸோ இது என்னென்னு கேட்டீங்கன்னா பைத்தம்பருப்பு நல்லா வேக விட்டு வச்சுருக்கேன். ஒரு 3/4 மடை வெந்ததுக்கு அப்புறமா நீங்கள் இந்த வெள்ளரிக்காய் இந்த மாதிரி பெரிய பெரிய துண்டமாக எடுத்துக்கோங்க. வெள்ளரிக்காயெலாம் ரொம்ப உப்பு தாங்காது, பார்த்து போட்டுக்கோங்க. ஒரு 1/2 teaspoon தான் போடுறேன்.
இது எவ்வளோ வெள்ளரிக்கான்னு கேட்டேன்னா அரை கிலோ வெள்ளரிக்காய். அதே மாதிரி இதுக்கு வந்து நான் இன்றைக்கி சாம்பார் பொடி போட்டுட்டு பெருங்காய பொடி போட்டு நல்லா கொதிக்க விட்டு வெறும் தேங்காயை மேலே போட்டு தேங்காய் எண்ணெயில் தாளிக்க போகிறேன். அப்படி இல்லை அப்படி இது வேறு மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா தேங்காய் ஜீரகம் பச்சை மிளகா இல்லை தேங்காய் ஜீரகம் வத்த மிளகா அரைச்சி இதில் விட்டு நீங்கள் பண்ணிக்கிறேன்னா பண்ணிக்கலாம். அப்படி பண்ணினாலும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், இப்படி பண்ணினாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் சௌகரியம் போல் உங்களுக்கு தேங்காய் ஜீரகம் வத்த மிளகா இல்லை தேங்காய் ஜீரகம் பச்சை மிளகா எது வேணாலும் வச்சு அரைச்சி விட்டுக்கோங்க. இதுக்கு வந்து ஒரு 4 ஸ்பூன் தேங்காய் இருந்தால் போதும், அதுக்கு மேலே தேவையில்லை. ஏன்னா இந்த பயத்தம்பருப்போட இதில் தான் அது கூட்டு கெட்டியாக இருக்கணுமே ஒழிய ரொம்ப இதாகிடக்கூடாது. வெள்ளரிக்காயுமே வந்து உங்களுக்கு தண்ணி விட்டுக்கும், அதனால் கொஞ்சம் பார்த்து இது பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு ஒரு சின்னதாக ஒரு 1/4 டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன். ஏன்னா இந்த கூட்டு வந்து அவ்வளோவா காரமாக இருக்கணும்லாம் அவசியம் இல்லை, ரொம்ப மைல்டாக ரொம்ப இதுவாக இருக்கணும், சட்டிலாக இருக்கணும். இது பெருங்காய பொடி. இது என்ன மாமி கிட்டத்தட்ட சௌச்சோ கூட்டு இல்லை புடலங்காய் கூட்டு மாதிரி தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஆனால் இது வெள்ளரிக்காய் வாசனையோடு இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்க. இது வெள்ளரிக்காய் அதுவும் சம்மர் வரிசையெல்லாம் நமக்கு வெள்ளரிக்காயெலாம் எந்த விதத்தில் வெறும் சாலடாகவும் வெறும் இதுவாகவும் சேர்த்துக்கிறதுக்கு பதிலாக இப்படி இல்லாமல் சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இது கொதிக்கட்டும், கொஞ்சம் வேகட்டும், பார்க்கலாம். ஸோ கூட்டு ரெடி ஆகிடுத்து. இதில் ஒரு 4 ஸ்பூன் தேங்காய் போட்டுருக்கேன், கருவேப்பில தேங்காய் போட்டு ஜஸ்ட்டு ஒரு கொதி வரட்டும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா சௌச்சோ மாதிரி வெந்திருக்கும் இது. ஆனால் வந்து டேஸ்ட் நீங்கள் சாப்பிட்றச்சே பார்த்தீங்கன்னா நல்ல ஜோராக வெள்ளரிக்காய் வாசனையோடு இருக்கும் கூட்டு. தேங்காய் எண்ணெய் ஒரு சின்ன டீஸ்பூன் விட்டுக்கிறேன், 1/4 ஸ்பூன் கடுகு. கூட்டுக்கெல்லாம் எப்பயுமே தேங்காய் எண்ணெயில் தாளித்து கொட்டினீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 மிளகாய்த்து, ஸோ ஜோராக கூட்டுக்கு தாளித்து கொட்டி ரெடி ஆகிடுது. பயத்தம்பருப்பு கதுக்கு இது நல்லா ஆறித்துனா கெட்டியாகிடும், சரியாக இருக்கும் இந்த கன்சிஸ்டன்சி. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த நம்ம இன்றைக்கி அதாவது இந்த வாட்டி வர தை அமாவாசை வந்து சனிக்கிழமையில் வருது, அதனால் கலந்த சாதம் வந்து நமக்கு எள் சாதமாக பண்ணிக்கலாம். கருப்பெள் வெள்ளை எள் உங்கள் சௌகரியம், முன்னாடி கருப்பெள்ளில் கூட நான் சாதம் பண்ணி வச்சுருக்கேன், எப்படி வேணாலும் நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. நல்ல வெள்ளை எள் வந்து ஒரு 4 ஸ்பூன்லேருந்து 4.5 ஸ்பூன் வரைக்கும் எடுத்துக்கோங்க. இது இந்த சாதம் எத்தனை பேருக்கு மாமி வரும் அப்படின்னா 4 பேருக்கு நிச்சயமாக போகும். ஆற்றுல ஒரு 4 பேர் இருக்கேன்னா 4 பேருக்கு காக்காக்கு கொஞ்சம் வச்சுட்டு நீங்கள் எல்லோரும் எடுத்துக்கிறதுக்கு இது கண்டிப்பாக போகும். சின்னதாக ஒரே குட்டி மிளகாவும் 3-4 பெரிய மிளகாவும் போட்டிருக்கேன். இதோடு கூட 1-2-3 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போடுறேன். அதாவது எள் போடுறதுல 1/4 பாகம் உளுத்தம்பருப்பு போட்டுருங்கோ, அப்போ தான் உங்களுக்கு வறுக்கிறதே பொடி பண்ணுறச்சே வந்து ஏன்னா இதில் ஒரு ஆயில் இருக்கும் இல்லையா எள் பொடி பண்ணுறச்சே, அது வந்து வெறும் எள்ளை மட்டும் பொடி பண்ணினேன்னா ஹீஷின்றோம் மிக்சியில். ஸோ இந்த உளுத்தம்பருப்பு தான் அதோடய பைண்டிங். இந்த உளுத்தம்பருப்பு செவக்கணும், இந்த எள்ளும் நல்லா படப்படன்னு வெடிக்கணும். பார்த்தீங்கன்னா நல்லா செவந்திருக்கு. அதேமாரி இதை பொடி பண்ணுறச்சையும் மிக்சியில் நீங்கள் போட்டுட்டு ஃபுல்லாக விர்ன்னு சுத்தக்கூடாது, பல்சஸ் மட்டும் கொடுங்க. ஃப்ரக்னு பல்சஸ் கொடுத்து அதை அரைச்சல்னா அதில் இருக்கிற எண்ணெய் அந்த எள்ளில் இருக்கிற எண்ணெய் வெளியில் வராது, அழகாக நீட்டாக பவுடர் கிடைக்கும் உங்களுக்கு. நான் அதை பண்ணி அந்த குட்டி மிக்சியில் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது நல்லா வறுத்து பட்டாச்சு, இதை எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டோம், 1/4 இந்த பவுடர் மீந்து போயிடுச்சுன்னா என்ன மாமி பண்ணுறதுன்னா உங்களோட தோசை மிளகா அப்படியோடு நீங்கள் இதை ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பாருக்கா தேங்காய் வறுத்தரிச்ச குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
ரெண்டு ஸ்பூன் துவரம் பருப்பு, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம். இந்த நம்ம இதில் வச்சு அரைக்கிற இந்த மிளகா தான், ஸோ ஒரு நாலஞ்சு மிளகா மிளகா வத்து சுட்டு எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரே ஒரு ஆர்க்கு கருவேப்பிலையும் போடுறேன். இதை வறுத்து எடுத்துச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம குழம்புக்கு போனோன்னா அதுக்கெல்லாம் அரைச்சின்னு வரத்துக்கு சரியாக இருக்கும். அதனால்தான் இந்த வறுக்க வேண்டிய சமாச்சாரம்லாம் முதல்ல வறுத்து வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க, அப்படியே சிரமம் இல்லாமல் ஈஸியாக முடிச்சுட்டு போயிடலாம். பருப்பெல்லாம் நல்லா செவந்துட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நல்லா ஒரு சின்ன, அதாவது சின்ன தேங்காய் இருக்கு இல்லையா, அதில் தேங்காயில் ஒரு அரை முடிக்காய் தேங்காய் வேணும். இது சின்னக்காய் தேங்காய் தான். இது சேர்த்து நல்லா வறுத்தணும். காரம்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. பிகாஸ் நான் எங்களுக்கு நாலஞ்சு மிளகா இருந்தாலே போகிறோம், அதனால் அவ்வளோ வச்சுருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும் அப்படின்னா இன்னும் ரெண்டு மிளகா வத்தில் வச்சு அரைச்சிக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா செவக்க வறுத்துடலாம். செவக்கனா ரொம்ப செவக்க இல்லை, கொஞ்சம் ட்ரை ஆகணும். இந்த தேங்காய் வறுப்படுறதே இந்த தேங்காய் எண்ணெய் வாசனை வரும், அந்த அளவுக்கு வறுத்துடணும். அமாவாசையில் மோஸ்ட்லி மோர் குழம்பு இல்லை சாம்பார் பொரிச்ச குழம்பு இப்படிலாம் தான் பண்ணுவாள் அப்படின்னு நினச்சிருப்போம். இதுவும் பண்ணலாம், ஏன்னா நமக்கு இது கிட்டத்தட்ட சாம்பார் மாதிரி தான் இருக்கும். நல்ல கெட்டியான ஒரு இதில் கண்டிப்பாக நீங்கள் இதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்காக வேற போட்டு யூஸ் பண்ண போகிறோம், கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருக்கும். இது பார்த்திங்கன்னா நல்லா லூஸ் ஆகிட்டு இந்த அளவுக்கு இங்கே வறுக்கரைச்சே கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் வாசனையும் நல்லா வருது. உங்களுக்கே தெரியறது இல்லையா, நம்ம போடுறச்சே தேங்காய் ஈரத்தோடு இருந்தது இப்போ எவ்வளோ லூஸாக இருக்குது பாருங்க, இந்த லெவலுக்கு வறுத்துருக்கும் இது. ஸோ இதை நல்லா தண்ணி விட்டு நல்லா வழுமூணாக வெண்ணெய் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ நம்ம இந்த குழம்புக்கு, அதாவது தேங்காய் வறுத்தரைச்ச குழம்புக்கு வேணுங்கிற இதெல்லாம் வறுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன், ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது வந்து நான் தேங்காய் எண்ணெயில் தான் பண்ணுவேன். எங்களுக்கு தேங்காய் எண்ணெய் வேண்டாம் அப்படிங்கிறவா நல்லெண்ணெய் பண்ணலாம் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைனா நீங்கள் நார்மல் குக்கிங் ஆயில் உங்கள் சௌகரியம். பட் இதில் பண்ணினா ரொம்ப நல்லா இருக்கும். அந்த ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்டக்க தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு சின்ன டீஸ்பூன் கடுகு போடுறேன். கருவேப்பிலை அந்த மாதிரி ஒரு ஆர்க்கு நம்ம வச்சு அரைச்சிட்டோன்னா எப்படி இருந்தாலும் குழம்போட கூட சேர்ந்து உள்ளே போயிடும், இல்லைன்னா எல்லோரும் கருவேப்பிலையாக பொறுக்கி பொறுக்கி வச்சுடுவா. அதனால் போட்டு வறுக்கிறதையே அதோடையே கூட ஒரு ஆர்க்கோ ரெண்டு ஆர்க்கோ போட்டு நின்னா வறுத்துட்டு அரைச்சிட்டேன்னா அது உள்ளே போகாது போகும். அட்லீஸ்ட் இது வந்து என்னென்னு கேட்டேன்னா ஒரு பெரிய உள்ள பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கான புளி, அதை நல்லா ஒரு 100 ml கிட்ட தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். கரைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன எலுமிச்சம்பழமாக எடுத்து பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கான புளி, இது பெருங்காயம் இதிலேயே போட்டு பொறிச்சு விடலாம். அதே மாதிரி நிறைய பேர் கேட்பேன், கல்சட்டியில் அப்படியே எண்ணெய் விட்டு தாளிக்கக்கூடாதாம்மா மீன். கல்சட்டி பழகின சட்டினா பிரச்சனையே இல்லை, நீங்கள் அதிலேயே எண்ணெயை விட்டு நல்லா தாளிக்கலாம். ஆனால் வெறும் சட்டியை ரொம்ப நாள் அடுப்பில் வச்சுருந்தேன்னா வெடிச்சு போயிடும். புதுசாக இருக்கிற சட்டி இப்போ தான் பழக்கி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அப்போ வேணால் நீங்கள் அப்படியே இது பண்ணாதீங்கோ, இதை வெளியில் தாளித்து இதில் கொட்டிக்கோங்க. ரெண்டு மிளகா வத்தல் போடுறேன், பார்க்கா ரெண்டு பார்க்கா, ஒரு கால் ஸ்பூன் மஞ்சப்பொடி, ஜஸ்ட் ஒரு 2-3 minutes நல்லா இதை வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்டுருங்க. குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். ஒரு ஃபியூ மினிட்ஸ் தண்ணியில் இந்த பார்க்கா வேகட்டும், அதுக்கப்புறமா நம்ம வந்து புளி ஜலத்தையும் விட்டு அரைச்சதையும் விட்டு சேர்ந்து எல்லாமே சேர்ந்து ஒன்றா கொதித்து குழம்பு கெட்டியாகணும். ஸோ இது ஒரு 2-3 minutes கொதிக்கட்டும், பார்க்கா கொஞ்சம் வேகட்டும், அதுக்கப்புறம் புளிஜலம் விடலாம். இந்த மாதிரி ஒரு 10 minutes கிட்டே இதை நல்லா வேக விட்டுடுங்க, அதுக்கப்புறம் புளிஜலத்தை கரைச்சி விடலாம். அடுப்பு சின்னதாக வச்சுக்கிறேன், நல்லா சக்கையாக எடுத்தாச்சு. இந்த ஸ்டேஜில் இது நல்லா ஒரு கொதி வரட்டும், அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சதை இதில் கலக்கலாம்.
எல்லாமே சேர்ந்து தான் இது கொதித்து கெட்டியாகணும். அது ஒரு 10-15 நிமிஷம் கொதிச்சதுன்னா, 10 நிமிஷம் கழித்து பார்த்ததுனாலே தெரியும் உங்களுக்கு அந்த குழம்போட கன்சிஸ்டன்சி வந்திருந்ததுன்னா அணைச்சிருங்கோ, இல்லை கொஞ்சம் நீர்க்காக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் நாளைக்கு கொதிக்க விட்டேன்னா திக்காயிடும். ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா அதை அரைச்சதை வந்து அதில் சேர்க்கலாம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கசப்பு தெரியுமா மாமி அப்படின்னு கேட்டேன்னா அவ்வளவா தெரியாது. ஆனால் அந்த பாகற்காய்க்கே உண்டான அந்த குணம், கொஞ்சம் மைல்டு கசப்பு இருக்கும். ஆனால் வாசனையாக ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நிச்சயமாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கோ. அப்போ தான் இதோட டேஸ்ட்டும் டெவலப் ஆகணும் இல்லையா எல்லாருக்கும். அப்போ தான் உடம்புக்கும் நல்லது இது. நிச்சயமாக எல்லோரும் இதை இந்த மாதிரி குழம்பாக பண்ணி பாருங்க. வறுத்தரைச்ச குழம்பா பார்த்தீங்களா, நல்லா கொதிக்கிறது. இதோடு சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். இதையும் இதில் கலந்துடலாம். இது ரெடி ஆகிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். மீடியம் ஹைல அடுப்பு வைக்கிறேன். நல்லா கொதிக்கட்டும். கொதித்து கெட்டியானதும் பார்க்கலாம். இது பவுடர் பண்ணலாம். ஜோராக பொடி பண்ணியாச்சு. எள்ளு சாத்துக்கு ஒரு சின்ன பீஸ் வெல்லம் போடுறேன் இந்த குழம்பில். இன்னும் நல்லா கொதித்து கெட்டியானும். அது கொதிக்கட்டும். இது எள்ளு சாத்துக்கு சாதம் எடுத்துகிட்டு இருக்கேன். இல்லை இந்த பொடி இது நல்லெண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன். சூடு சாதத்தில் அப்படியே விடுங்கோ. கருவேப்பில சாத்துக்கு தேவையான அளவு உப்பு. ஸோ ஜோரான எள்ளு சாதம் ரெடி ஆகிடுது. காக்கா நீங்கள் வந்து மெயினாக வடை, கேசரி ஆர் பாயசம், பாயசம் நம்மளோட வீடியோவில் நிறைய பாயசம் இருக்குது. நீங்கள் எந்த பாயசம் வேணாலும் எடுத்துக்கோங்க. தேங்காய் அரிசி அரிசி பாயசம், இல்லை வந்து பருப்பு பாயசம், இல்லைன்னா வந்து அரிசி தேங்காய் பாயசம் நிறைய இருக்குது. டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நீங்கள் எது வேணாலும் பார்த்து எடுத்துக்கோங்க. பாயசம் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க. இல்லை இந்த கேசரி உங்களுக்கு ஓகேனாலும் இதையும் பண்ணிக்கோங்க. காக்காவுக்கு மெயினாக ஸ்வீட்டு சாதம், பருப்பு, நெய், இந்த எள்ளு சாதம், வடை எல்லாத்தையும் வச்சு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு காக்காவுக்கும் சாப்பாடு போடுங்க. காக்காக்கு போடுற வாழைக்காய் கறி மெயினாக அதில் வாழைக்காய் கறியும் வச்சு நீங்கள் காக்காவுக்கு போடணும். காக்கா வந்து இதை சாப்பிட்டதுக்கப்புறம் தான் நிறைய பேர் சாப்பிடுவா. நம்மளோட இதில் வந்து அமாவாசையில் வந்து 3 அமாவாசை மெயினாக சொல்லுவோம். ஒன்று வந்து தை அமாவாசை, ஒன்று ஆடி அமாவாசை, இன்னொன்று மாலையபக்ஷ அமாவாசை. இது 3 ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாருமே இந்த 3 அமாவாசையும் திதி கொடுக்குறது கண்டிப்பாக பண்ணுவா. ஸோ குழம்பு பார்த்தீங்கன்னா குழம்பு திக்காக எடுத்துனேன்னா தெரியுதா. நம்ம விட்டுருந்த லெவல்லேருந்து இப்போ இறங்கியிருக்கு. நல்லா காயெல்லாமும் வெந்திருக்கு. ஸோ ரெடி ஆகிடுது குழம்பு. எள்ளு சாதமும் ரெடி. நம்ம இலையை போட்டு எல்லாத்தையும் பரமாறணும்னா எல்லாம் 1 by 1 பார்க்கலாம். நமக்கு இன்றைக்கி பண்ணின இந்த எலாபரேட் இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தயிர் பச்சடி உங்கள் சௌகரியம் போல் நீங்கள் எது வேணுமோ பண்ணிக்கோங்க. தேங்காய் பச்சை மிளகா அரைச்சி விட்டு தக்காளி நறுக்கி போட்டு தயிர் கலந்து பண்ணிக்கிறேன்னா பண்ணிக்கோங்க. ஸ்வீட் பச்சடி பண்ணியிருக்கோம். வாழைக்காய் கறி, இன்னொரு காய், அதுவும் உங்களுடைய சௌகரியம் என்ன தேவையோ நீங்கள் அதை பண்ணிக்கலாம். இல்லை ஒன்று போரும் வாழைக்காய் மட்டும் போரும்னா ஒரு கூட்டு ஒரு காய் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் கலந்த சாத்துக்கு சனிக்கிழமையாக இருந்ததுன்னா கண்டிப்பாக எள்ளு சாதம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஸோ எள்ளு சாதம் பண்ணிட்டோம். வடை அவளோட சௌகரியப்பட நான் தட்டி வச்சுட்டேன். ஏன்னா நிறைய வீடியோவில் நான் வடை தட்டி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. ஸோ இன்னும் திருப்பி அது வேறு ஒன்று எடுத்துக்க வேண்டாமே, நான் அதையும் எடுக்கலை. ஸோ எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ரசம் அதே மாதிரி உங்கள் சௌகரியம் போல் நீங்கள் என்ன ரசம் வேணுமோ நீங்கள் பண்ணிக்கோங்க. ரசமும் உங்களோட சாய்ஸில் விட்டுட்டேன் நான். ஸோ எல்லாத்தையுமே இப்படி விட்டேன்னா நான் இதில் இருக்கிறதுலேயே நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஒரு 5 டிஷ் கிட்டக்க நான் உங்களுக்கு இதில் பண்ணி காமிச்சிருக்கேன். எள்ளு சாதத்துக்கு வேணுங்கிறவா நீங்கள் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சு கொட்டுக்கிறேன்னா கொட்டிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி வந்து உளுத்தம்பருப்பும் எள்ளியும் தான் வளர்த்துருக்கோங்கிறதுனால நான் எதுவும் இது பண்ணல. தேவைப்பட்டவா கண்டிப்பாக போட்டுக்கோங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும்.
ஸோ எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிடுத்து. ஸோ இலையை போட்டு நான் பரமாறிட்டும் அதுக்கப்புறம் உங்களை வந்து பார்க்குறேன். ஸோ தை அமாவாசைக்கான எலாபரேட், அதாவது 21/1/2023 சனிக்கிழமை தை அமாவாசைக்கான எலாபரேட் இலை சாப்பாடு நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பேன். கோதுமை ரவா கேசரி அண்ட் தயிர் பச்சடி, ஸ்வீட் பச்சடி, வாழைக்காய் டீப் ரோஸ் கறி, வெள்ளரிக்காய் கூட்டு, எள் சாதம், சாதம், பருப்பு, நெய், இது ரொம்ப மஸ்ட். காக்காக்கு சாதம் வைக்கிறதையுமே கூட சாதம், பருப்பு, நெய் அண்ட் எள் சாதம், வடை, ஸ்வீட்டு எல்லாத்தோடையும் தான் நீங்கள் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு காக்காக்கு சாதம் வைக்கணும். ஸோ எல்லாமே எலாபரேட்டாக நல்லா பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நிச்சயமாக எது பிடிக்குமோ, எது வேணுமோ, எதெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணுங்க. பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது ஃபீட்பேக் சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.